ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லாம் சேஃபாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான் எனக்கும் வந்து கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கருவாட்டு குழம்பு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாட்டியோட ஞாபகம் தான் வருது. பாட்டி அப்படின்னா அவங்க வந்து எங்கள் அம்மாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அண்ணனோட வைஃப்பு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாட்டி வேணும். சின்ன வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஊருக்கு போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டி வந்து டக்குன்னு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரே வந்து மாங்காய், முருங்கைக்காய் எல்லாமே போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு சாதம் கொடுப்பாங்க. அது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். அதை இன்றைக்கி நினச்சாலும் சாப்பிட்ணும் போல தோணுது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டி வந்து இல்லை. ஸோ அவங்கள வந்து இந்த டைமில் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அவங்களோட பேர் வந்து சொல்லிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். பாட்டியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி. அவங்களோட பேரை வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவங்களோட பேரை. அந்த கருவாட்டு குழம்புல வந்து அன்பு, பாசம், அவ்வளோ ஒரு அக்கறை எல்லாமே சேர்ந்து இருக்குங்க. இன்றைக்கி வந்து நாங்களாம் வந்து பெரியவங்களாம் ஆகிட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க இல்லை. அவங்க இன்றைக்கி இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விருந்தே வந்து நான் வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து யோசிக்கும் போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க இன்றைக்கி இல்லையே அப்படிங்கிறது. அன்னைக்கு வந்து நாங்கள் போன உடனே பார்த்திங்க அப்படின்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு சமைச்சி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து கருவாட்டு குழம்பு சாப்பிடும் போதெல்லாம் எங்களோட பார்வதி பாட்டி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்கள ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். நான் வைக்க போகிற கருவாட்டு குழம்பு வந்து அவங்களோட கைப்பக்குவத்துக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வைப்பேன். அவங்களோட கைப்பக்குவம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் பாட்டியை. நாங்கள் ஆளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு, அப்போ ஒரு 8-10 வயசு அப்படி தான் இருக்கும். அப்போ அங்கே போகும்போது ஒரு நிமிஷத்தில் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு போயிட்டா, அப்போல்லாம் வந்து அரிசியெல்லாம் அந்த டைமுக்கு தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்படியே வந்து டக்குன்னு போயிட்டு அரிசி, குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே நான் அவங்களோட முந்தானை இருக்கு இல்லையா, அந்த முந்தானையில் வந்து அப்படியே வந்து அதை போட்டு முடிஞ்சிட்டு வருவாங்க. வந்து கடை கடை கடைன்னு முட்டையை அவிச்சு அந்த குழம்புல போட்டுருவாங்க, சாதத்தை வச்சுருவாங்க, சுட சுட அப்படி போடுவாங்க எங்களுக்கு. இன்றைக்கும் வந்து மறக்க முடியல பாட்டியை. சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸோ வாங்க நம்ம வந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சட்டி வச்சாச்சுங்க. சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே வந்து கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கலாம். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெலாம் வெந்தயம் போட்டு தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் நீர்வாக்கில் கீனி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 10 பல் அளவுக்கு பூண்டும் வந்து சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு நீங்கள் பூண்டு போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் பூண்டு வந்து கண்டிப்பாக சேருங்க. ஸோ பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வர்றதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள் தக்காளி வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்து இப்போ வதங்கி வந்துருச்சு. ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை வந்து சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இன்றைக்கி நான் இது கூட சேர்க்குறேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறிகள் பிடிக்கும்னா நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கருவாட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகள். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். நான் வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். தட்டு போட்டு மூடிட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா வதங்கிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து காய்கறி வந்து நல்லா வதங்கிருச்சு அப்படிங்கிறது.
ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வாழைக்கருவாடு வந்து இது கூட சேர்த்துக்கிறேங்க. யூஸ்வலாக குழம்புக்கு வந்து வாழைக்கருவாடு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் குழம்பு கருவாடு வந்து எனக்கு கிடைக்காததுனால நான் வாழைக்கருவாடு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூளையும் வந்து நம்ம காய்கறியோடு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ குழம்பு வந்து ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேங்க. புளி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இது கூட மாங்காய் சேர்க்க போகிறனால புளிப்பு வந்து ஜாஸ்தியாக ஆகக்கூடாது. ஸோ அதனால் ஸோ பாருங்கள் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயை வந்து இது கூட சேர்த்துக்கிறேங்க. குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க. குண்டு மாங்காய் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒட்டு மாங்காய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒட்டு மாங்காய் வந்து குழம்பு கூட சேருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ மாங்காய் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ மாங்காயை வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே போதும். பாருங்கள் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கருவட்டு குழம்பு வந்து நல்லா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் மாங்காயெலாம் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் மாங்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. நம்ம போட்ட மாங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கருவட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அட் தி சேம் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.